அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்சுவை பழகு. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுசியம் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இது சீயம் சுழியம் அப்படின்னு எது வேணும்னு சொல்லலாம். இதை நம்ம இட்லி மாவுல தான் செய்ய போறோம். இட்லி மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரைச்சிட்டு உடனே சுட்டுடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கால் கப் அளவு உளுந்து, ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இங்க 1 கப் அளவு கடலைப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வச்சிடலாம். நான் இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பருப்பை வேக வைக்க போறேன். இதில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, இந்த அளவு மட்டும் போதும். நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு பாருங்க, இந்த அளவு வெந்திருக்கணும். எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கணும். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மாவு இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கணும். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைங்க. அரிசி 1 கப்பு போட்டதுனால நான் மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இதை விட லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டவுடனே பிரிய ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே வச்சுட்டு உள்ளே வைக்கிற பூர்ணம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு மெல்ட் ஆனால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது மண் கல் எதுவும் இல்லாமல் சுத்தமான வெல்லம் ரெடி ஆகிடும். அடுத்ததாக பேன் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. மசிச்சு வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்கணும். இந்த கட்டிகள் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு கிண்டி விடுங்க. இதில் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் 1 பிஞ்ச் உப்பு சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேங்காய் துருவல் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சுக்கு பவுடர் 1/2 டீஸ்பூன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியம்லேயே தான் இருக்கணும். கடைசியாக 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த சைஸ் அளவு எடுத்து உருண்டை போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி சைஸ்ல எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற அளவு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடாகிருச்சு. உருட்டி வச்ச பூர்ணத்தை எடுத்து மேலே கோட் பண்ணி விட்டுடலாம். மாவு கெட்டியாக இருந்தால் தான் பூர்ணம் மேலே இந்த மாதிரி ஊட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. உள்ளே வச்சிருக்க பூர்ணம் வந்து வெளியில் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. லைட்டாக தெரிஞ்சாலும் எண்ணெயில் படும்போது அது பிரிய ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிரலாம். அவ்வளோதான், சூப்பரான சுசியம் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.